எல்லாருக்கும் வணக்கம். பிரின்ஸ் ரெசிபி. இன்றைக்கி பிரின்ஸ் ரெசிபியில் நான் இங்கே ராஜஸ்தான் வந்ததுக்கப்புறம் ஒரு தர்கா போயிருந்தோம். ஸோ தர்கா வந்து நான் இது வரைக்கும் லைஃப்பில் நான் போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஸோ வெளியே இருந்து பார்த்துருக்கோம், இப்படி இருக்கும், உள்ளே என்ன இருக்கும்னு தெரியாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அங்கே உள்ளே எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் தர்கா போய் பார்த்தது. அண்ட் உள்ளேயும் போய் அங்கே வந்து போய் பார்த்ததெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம். சொல்லப்போனால் எனக்கு அங்கே போனோடனே அங்கே உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், எப்படி இருக்குது, எப்படி போகணும் வரணும் அந்த ஒரு இருந்தது. அண்ட் உள்ளே போகும்போது நான் பாபாவை நினச்சிக்கிட்டேன். பாபா வந்து நிறைய சாய் சரித்திரத்தில் பாபா வந்து நிறைய இதில் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, அல்லாவே எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இதில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் உள்ளே போனதுலேருந்து ரிட்டன் வெளியே வர வரைக்குமே எனக்கு ஏதோ நான் ஒரு பாபாவுடைய கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு சைடுமே கடத்தெருவு. அந்த தர்கா நான் போகும்போது எப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஷாப்பு ஃபுல், வண்டி பார்க் பண்ணிவிட்டு போகிறதுக்கே ஹாஃப் அன் அவர் வாக்கிங், திருப்பி ரிட்டன் ஹாஃப் அன் அவர் வாக்கிங். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் கடையாக இருந்தது. போயிட்டு ரிட்டன் வெளியே வர வரைக்கும் நிறைய க்ரௌடு. சொல்லப்போனால் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ க்ரௌடு இருக்காது அப்படின்னு, ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்று, அங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் துப்பட்டா போட்டிருந்ததுனால சொல்லிட்டாங்க, துப்பட்டாவால் ஃபுல் ஹேர் வெளியே தெரியக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கவர் பண்ணிவிட்டு உள்ளே போக முடிஞ்சுது. ஸோ போயிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி என்னோடய கிட்ஸு ஹஸ்பண்ட்லாம் என்னென்னா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி கவர் பண்ணிவிட்டு போகணுன்னு கூட ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இம்மிடியேட்டாக நான் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கர்ஷிப்பை வாங்கி கட்டிட்டு, ஏன்னா அவங்க இதில் வந்து அந்த ஹேர் தெரியக்கூடாதான், அதுவே எனக்கு இந்த இந்த இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த அந்த ஃபோட்டோவும் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கடவுள்னு கும்பிடும்போது எல்லாமே ஒன்று தான், நம்ம மனசு தான் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பேன். இல்லை, அது அவங்கவுங்க கடவுளில் அவங்கவுங்க நல்லா வழிபடுற அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நான் பார்த்த விதங்கள் அண்டு அந்த சூழ்நிலை எல்லாமே நல்லா ஒரு காமாக இருந்தது. ரொம்ப ஒரு சவுண்ட் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல், ரொம்ப சைலண்டாக. ஒரு சைடு எல்லோரும் உட்காந்து இந்த குரான் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு வந்து அங்கே அந்த உதவ ஓதிட்டு அந்த சாம்பிராணியெல்லாம் போட்டு அவங்கள போகிறது ஒரு வழி, நம்ம திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணுங்க. இது வந்து நம்ம தர்கா உள்ளே போயிட்டு ரிட்டன் வர வழி. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள்.